நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பாடி முனீஸ்வரர் கோயில் பகுதியை சேர்ந்தவர் தான் சுரேஷ் என்கிற கிரைம் சுரேஷ். இவர் கடந்த 14ஆம் தேதி அன்று தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயக்குடி, அவரது மனைவியான அம்மு மற்றும் ஜெயக்குடியின் நண்பரான ராஜா சுந்தரகாண்டம் ஆகியோர் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். இந்த கொலை குறித்து அம்முவிடம் நடத்திய விசாரணையில் பதற வைக்கும் கொலையின் பின்னணி குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. அம்மு அளித்த வாக்குமூலத்தில், எனது இட்லி கடை அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று உள்ளது. அங்கு ஆட்டோ ஓட்டி வந்த சுரேஷ் எனது கடைக்கு அடிக்கடி இட்லி சாப்பிட வருவார். என் குடும்ப சூழ்நிலை குறித்து அறிந்து சுரேஷ் எனக்கு உதவியும் செய்தார். அப்போது எங்கள் இருவருக்கும் இடையே நட்பு அதிகமானது. இது எனது வீட்டிற்கு தெரிய வர அனைவருமே எங்களை கண்டித்தனர். அதன் பிறகு நான் சுரேஷிடம் பேசுவதையே நிறுத்திய நிலையில் சுரேஷ் என்னிடம் பேசுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டார். இந்நிலையில் தான் கடந்த 14ஆம் தேதியன்று கடைக்கு வந்த சுரேஷ் ஏன் என்னிடம் பேசுவதில்லை என கேட்க நான் என் நிலைமையை எடுத்து கூறினேன். அப்போது என்னுடன் தகராறில் ஈடுபட்ட சுரேஷ் கத்தி எடுத்து என்னை குத்தினார். இதனால் நான் கத்திய போது எனது கணவரான ஜெயக்குடி அங்கு வந்தார். அவரிடம் சுரேஷ் என்னை கையை பிடித்து இழுத்ததாக பொய் கூறினேன். கோபத்தில் ஜெயக்குடி கட்டை எடுத்து சுரேஷை தாக்க அவர் மயங்கி விழுந்தார். கணவரான ஜெயக்குடி அவரது நண்பர்கள் இரண்டு பேரை சம்பவ இடத்திற்கு அழைக்க சுரேஷை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறி எனது கணவர் மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே மூன்று பேரும் சேர்ந்து சுரேஷை கொலை செய்து விட்டனர். பின்னர் வீட்டிற்கு வந்த கணவர் சுரேஷை கொன்றுவிட்டதாகவும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் எனவும் கூறினார். ஆனால் எனது வீட்டின் அருகே நின்ற சுரேஷின் ஆட்டோ மற்றும் சுரேஷின் நானும் போனில் பேசிய அழைப்புகள் இதன் மூலம் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள்.